கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த செய்தியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத்தின் கேம் ஓவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாவீது கோலியாத்து அந்த சம்பவம். அதிலிருந்து தான் நம்ம வந்து சில காரியங்களை வந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் கோலியாத் மாதிரியான ஒரு மனுஷனோ இல்லாவிட்டால் பல விதமான பிரச்சனைகளோ வந்து எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து சந்திக்கிறது, எப்படி மேற்கொள்கிறது, அந்த மாதிரி கோலியாத்தை போன்ற ஆட்கள் எழும்பாதபடி நம்ம வந்து என்ன செஞ்சால் அந்த மாதிரி சம்பவங்களை, அந்த மாதிரியான எதிரிகளை, ராட்சதர்களை நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற காரியத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு காரியத்தை வந்து இந்த சம்பவத்து மூலமாக நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதில் முதல்ல ஒரு காரியம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள். 17:8. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த சம்பவம் தெரிந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, கோலியாத் வந்து ஒரு பெரிய ராட்சதன். அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் அதை பற்றி அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளோ உயரம், எவ்வளவு வல்லமையானவன், வல்லமை படைத்தவன், அதெல்லாம் பற்றி வந்து போட்டிருக்கு. ஸோ அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து நிந்திக்கிறான். அதான் அவனுடைய வேலையை. நீங்கள் வந்து நான் வந்து ஒரே ஆள், உங்கள் சைட்லேருந்து இஸ்ரவேல் ஜனத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து மேற்கொண்டுட்டிங்கன்னா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமை. அப்படி இன்கேஸ் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா எங்களுக்கு, பிலிஸ்தராகிய எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் அடிமை அப்படின்னு வந்து ஒரு சேலஞ்சை, ஒரு அப்படிப்பட்ட ஒரு போட்டியை வந்து அவன் வந்து வைக்கிறான். ஸோ அதுதான் வந்து இந்த சம்பவம். அதில் நம்ம 8 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவன் வந்து நின்று, இப்படி வந்து டெய்லி வந்து நின்றுட்டே இருக்கான். எங்கே இஸ்ரவேல் வந்து இஸ்ரவேலருக்கு விரோதமாக இப்படி வந்து கோலியாத் வந்து நிற்கிறான். இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், நீங்கள் வந்து நான் ஜெயிச்சிட்டா என்ன ஆகலாம், நீங்கள் ஜெயிச்சிட்டா என்ன ஆகலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஒரு வார்த்தையை நம்ம நோட் பண்ணோம், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா அப்படின்னு வந்து இஸ்ரவேலரை வந்து அட்ரஸ் பண்ணுறான். இஸ்ரவேலரை வந்து என்னன்னு சொல்கிறான், சவுலின் சேவகர் அல்லவா அப்படின்னு சொல்கிறான். இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வந்து தமக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாய் தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ, அன்னையிலிருந்தே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்று வட்டாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் யார், எப்படி, என்னன்னு அறியப்பட்டிருந்தாங்கன்னா, ஒரு வல்லமையான தேவனுடைய ஜனம் அப்படின்னு அறியப்பட்டிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எகிப்தியர், அந்த காலத்தில் எகிப்தியர்கள் தான் வந்து மகா வல்லமை படைத்தவங்க. அந்த பார்வோனை போல ஒரு வல்லமையான ராஜா யாரும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ராஜாவையே வந்து செங்கடலில் மூழ்கடித்த ஒரு ஆண்டவரை கொண்ட ஜனம் இது, ஒரு பாக்கியமுள்ள ஜனம் இது. சபிக்கணும்னு வந்து தீர்க்கதரிசியில் கொண்டு வந்தாலும் சாபமும் ஆசீர்வாதமும் மாற்றப்பட்ட அந்த மாதிரியான செங்கடலை வந்து அவங்க ஆண்டவர் பிளந்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா, யோர்தான் வந்து அவங்களுக்கு முன்பதாக பின்னிட்டு போச்சு. ஸோ இப்படிப்பட்ட மகத்துவமான, மகிமையான, வல்லமை படைத்த ஒரு ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேலின் ஜனம்தான் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் என்று சொல்லப்பட்டதாக அப்படிப்பட்டு அறிந்திருந்த ஒரு ஜனமாக தான் இஸ்ரவேல் இருந்தது. ஆனால் இங்கே கோலியாத் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து சொல்லலை, செங்கடலை உங்கள் ஆண்டவர் பிளந்தார்ல அந்த கூட்டம் தானே நீங்கள், யோர்தானை வந்து உங்களுக்கு முன்பதாக வந்து வழிபட செய்தார் அந்த ஆண்டவருடைய ஜனங்கள் தானே நீங்கள் அப்படின்னு வந்து இங்கே வந்து கோலியாத் அட்ரஸ் பண்ணலாம். என்ன சொல்கிறான், ஒரு மனுஷனாகிய ஒரு ராஜாவை கொண்டிருக்கிற சவுலோட சேவகர் தானே நீங்கள், வந்து என்ன ஏதாவது பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறான். ஸோ நான் ஏன் இதை வந்து இங்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணுன்னா, இந்த 1 சாமுவேல் முன்னாடியே வந்து பார்க்க, இது இந்த 1 சாமுவேலில் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 8:8 நினைக்கிறேன், 8:7 வாசிக்கிறேன்னு கேளுங்கள். இங்கே இந்த கான்டெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து இஸ்ரவேலருக்கு யாராவது ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாங்க, மோசே, யோசுவா, அப்புறம் நியாயாதிபதிகள் அப்படின்னு யாராவது ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் இடத்துல ஆண்டவர் என்னென்ன செய்யணும், அவங்களுக்கு போருக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்படி அதை மேற்கொள்ளணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு அந்த தலைவரிடம் ஆண்டவர் பேசுவார், இல்லாவிட்டால் தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அவங்க போய் வந்து
எளிதில் வந்து ஆண்டவர் சொன்னது ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறதுனால ஈஸியாக ஜெயிச்சுட்டு இப்படி சமாதானமாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்த காலத்தில் ஜனங்களெல்லாம் வந்து சாமுவேல்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மற்ற ஜாதிகளைப் போல ஒரு ராஜா வேணும், கர்த்தர் எங்களுக்கு ராஜாவாய் தேவையில்லை, கர்த்தர் வந்து எங்களுக்கு இவ்வளோ நாள் ராஜாவாக இருந்தார் சரி, ஆனால் எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிற தேசத்துக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்கான், மனுஷன் இருக்கான், அவன் அரண்மனையில் அப்படி பயங்கரமாக வல்லமையாக அப்படி வந்து உட்கார்ந்துருக்கான். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ராஜா தான் வேணும், நாங்கள் பார்க்க முடியாத இந்த தேவன் வந்து எங்களுக்கு ராஜாவாக இருந்து எங்களுக்கு போர் அடிச்சு போச்சு, எங்களுக்கு வந்து ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் இங்கே நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள், நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்து தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். ஸோ ஆண்டவர் வந்து இங்கே கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, சாமுவேல்கிட்ட தான் போய் கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்க சொல்கிறபடியே செஞ்சிரு, அவங்க வந்து வார்த்தையை கேட்கலன்னு நீ கவலைப்பட வேண்டாம், என்ன தான் வந்து புறக்கணித்து தள்ளிட்டாங்க, இந்த இவர் வந்து எங்களுக்கு வேண்டாம், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து கோலியாத் வந்து என்ன சொல்கிறான், இஸ்ரவேலை செங்கடலை பிளந்து எகிப்தியரின் பார்வோனின் கைக்கு தப்புவித்த ஓங்கிய புயத்தினாலும் தப்புவித்த வல்லமை படைத்த தேவனின் ஜனங்களாகிய இஸ்ரவேலரே அப்படின்னு சொல்லலை, என்ன சொல்கிறான், சவுலின் சேவகரே அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கோலியாத்தை போன்ற ஒரு பிரச்சனைகள் இல்லாவிட்டால், மனுஷர்கள் மூலமாய் ஒரு ராட்சதன்கள் மூலமாய் வந்து மனுஷர்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்கன்னா, நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம ராஜாவாக வச்சுருக்கிறோமா, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறாரா, இல்லாவிட்டால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல் எங்களுக்கு ஆண்டவர் தேவையில்லை, நாங்களே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம், இல்லாவிட்டால் நாங்கள் வந்து எங்கள் பாஸ்டரை நம்பி அவர் சொல்கிறபடி கேட்டுக்கிறோம், இல்லாவிட்டால் இந்த மாதிரியான மனுஷரை நம்பி வந்து நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கா அப்படின்னு வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி கேட்குறார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:17 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அது, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு தமிழில் போட்டிருக்கேன்னா, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பேஷன் டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் கேளுங்க, நவ் த லார்ட் ஐ எம் ரெஃபரிங் டு இஸ் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் வேர் எவர் ஹீ இஸ் லார்ட் தேர் இஸ் ஃப்ரீடம். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விளக்கம் பாருங்கள். தமிழில் என்ன போட்டிருக்கு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி ஆவியானவர் என் வாழ்க்கையில் இருக்கிறாரு, நம்ம எங்கேயா கூட்டத்துக்கு போகிறோம், அங்கே வந்து நம்ம ஜோ பண்ணுறாங்க, இல்லாவிட்டால் ஆராதனை நடத்துகிற வேலையில் வந்து நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆவியானவர் இங்கே இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு அப்படி அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து அதோட உண்மையான மொழிபெயர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர் எவர் ஹீ இஸ் லார்ட் அப்படின்னா, எங்கெல்லாம் ஆவியானவர் ஆண்டவராக கருதப்படுகிறாரோ, எங்கெல்லாம் ஆண்டவர் யாராலே யாரெல்லாம் ஆவியானவரை ஆண்டவராக கருதுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு, அதுதான் உண்மையான அர்த்தம். ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆண்டவரை ராஜாவாக எங்களுக்கு வேண்டான்னு தள்ளினதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து தங்களை தாங்களே போய் நிறுத்தி கொண்டது நிமித்தம், சவுலை ராஜாவாக ஆண்டவர் தான் கொடுத்தார், ஆனால் ஏற்கனவே வான் பண்ணி தான் கொடுத்தார், நான் இருக்கிற மாதிரி அவன் இருக்க மாட்டான், அவன் வந்து உங்களை யூஸ் பண்ணிடுவான், இதெல்லாம் நீங்கள் 1 சாமுவேல் 8 அதிகாரத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு மனுஷனை தங்களுக்கு ராஜாவாக கொண்டதுனால தான் கோலியாத்துங்கிறவன் எழும்பலாம். ஸோ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை எழும்பியிருக்குன்னா, அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நீங்கள் ஆண்டவராக வைத்திருக்கிறீங்களா, இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ராஜாவாக இருக்கிறாராங்கிறத நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். இங்கே சொன்ன மாதிரி வேர் எவர் ஹீ இஸ் லார்ட் தேர் இஸ் ஃப்ரீடம். ஸோ எங்கெல்லாம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம ஒரு வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து ஆண்டவரை ராஜாவாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஏரியாலெலாம் வச்சுருக்குறோமோ அங்கெல்லாம் விடுதலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு உங்கள் ஃபைனான்சஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் வருமானத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் தேவைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வருமானத்தில் வந்து ஆண்டவர் வந்து ராஜாவாக இருக்கிறாரா, ஏன் ராஜாவாக இருக்கிறாருன்னு அதை எப்படி நம்ம வந்து அதில் தெரிஞ்சுக்கலான்னா, இந்த வருமானத்தை நீங்கள் எந்த விதமாக செலவிடுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறீங்களா, இல்லால் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் விருப்பப்படுகிற ஆண்டவர் வந்து சரி
ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன் மாதிரி செய்கிறீங்களா? அப்படி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து தசம பாகம் கொடுத்து யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ அவர்களுக்கு உதவி செய்து அப்படி வந்து அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைனான்சஸில், அதாவது உங்களுடைய நிதித்துறையில், உங்கள் குடும்பத்தில் உள்ள நிதித்துறையில், இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிஸ்னஸில் ஆண்டவர் ராஜாவாக, ஆண்டவருடைய சொல் கேட்டு தான் எல்லாம் செஞ்சீங்கன்னா அதில் அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ அந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர், வேர் எவர் ஹீ இஸ் லார்ட் தேர் இஸ் ஃப்ரீடம். ஆண்டவர் எங்கெல்லாம் வந்து நீங்கள் ராஜாவாக அவரை முன்னிறுத்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு விடுதலை தான், அங்கே கோலியாத் எழும்ப முடியாது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் முதல்ல உங்களோட அதை தான் சொல்கிறார். நம்ம இந்த சம்பவத்திலிருந்து நம்ம முதலாவதாக கற்றுக்கொள்ள போகிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிறார் என்றால் நீங்கள் ஆண்டவரை தேவனாக கொண்டிருக்கிறீர்களா என்று நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி சரண்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவரை ராஜாவாக ஆக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆண்டவரை இது இந்த இதுதான் பிரச்சனை என் வாழ்க்கையில் எல்லா ஏரியாலையும், ஃபினான்சஸ், மற்ற என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோடு கொண்டு இருக்கிற உறவு, என் அப்பா அம்மா கூட இருக்கிற உறவு, என் மனைவியோடு இருக்கிற உறவு, என் பிள்ளைகளோட கொண்டு இருக்கிற உறவு, அது என் திருமண வாழ்க்கையில் இருக்கிற திருமண வாழ்க்கையினாலும் சரி, இல்லாவிட்டால் என் வியாபாரத்திலும் சரி, இல்லாவிட்டால் நான் செய்கிற வேலையிலும் சரி, எல்லாற்றிலும் நீர் தான் ஆண்டவர், நானே ஆண்டவர், நானே வந்து என்னுடைய வாழ்க்கையை நானே வந்து நடத்தி செல்ல போகிறதில்ல, நீங்கள் சொல்கிறபடி தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க, சரண்டர் பண்ணுங்கள். அவருக்கு வந்து நான் வந்து உங்கள் இடத்துல வந்து ஒப்பு கொடுக்குறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். பலிபீடத்தில் உங்களை தாழ்த்துங்க. அப்போது வந்து ஆண்டவரை நீங்கள் ராஜாவை வைத்திருக்க போகிறது கோலியாத் மாதிரி ஆட்கள் இறம்ப மாட்டேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் ராகாபுங்கிற வேசிட்ட போய் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போய், இஸ்ரவேலர் அந்த ஸ்பைஸ் போய் பார்க்கும்போது, அந்த வேவுக்காரர்கள் போய் பார்க்கும்பொழுது அவள் சொல்கிறா, உங்கள் நிமித்தமாக, உங்கள் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு அப்படின்னு. கோலியாத்துக்கு மட்டும் இன்னும் ஆண்டவர் தான் வந்து இஸ்ரவேலுக்கு கூட இருக்காரு, சவுல் ராஜாவை இல்லைன்னு யோசிச்சுக்கோங்களேன். கோலியாத் வந்து இப்படி வந்து ஜாலியாக வந்து ஒரு சேலஞ்சை வைக்க மாட்டான், ஒரு போட்டிக்கு வர மாட்டான். ஏன்னா அவங்க தெரியும் அவங்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நம்மளை ஈஸியாக அடிச்சு போட்டுருவானுங்க அப்படின்னு வந்து அவன் வந்திருக்க மாட்டான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான், என்றைக்கு பிசாசுக்கு தெரியுதோ சரி இவன் ஆண்டவரை உதறி தள்ளிட்டான், ஆண்டவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலை அவங்க வாழ்க்கையிலனா பிசாசு ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிருவான், நம்மளே வந்து வீட்டு கதவை திறந்து அவனை உள்ளே விட்டுறோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, தாவீது வரான். இப்போ இந்த சீனுக்குள்ளே தாவீது வரான், வந்து கேட்குறான், ஏ யார் யாவன், ஒன்றும் இல்லாதப்பா, என் விருத்த சேதனம் இல்லாதவன்லாம் வந்து நம்மளை மிரட்டிகிட்டு இருக்கான், இவனை கொன்று போட்டால் என்ன எனக்கு வந்து வெகுமதி, இல்லாவிட்டால் வெகுமானம் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து தாவீது கேட்குறான். ஸோ நம்ம வந்து நிறைய நம்ம யோசிச்சிடும், சரி தாவீது வந்து ஏன் வந்து வெகுமதி வெகுமானத்துக்காக தான் போய் சண்டை போட போயிட்டானா அப்படின்னு வந்து அதுக்காக வந்து தாவீது கேட்கல. இதை வந்து நம்ம 25-26 வசனத்தில் வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 17:26, அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு போட்டிக்கு நம்ம போகிறோம், அந்த இப்போது நிறைய தரம் நம்ம வந்து நம்மளோட சின்ன நம்மளுடைய வயசில் நம்மளோட கம்மியான இல்லாவிட்டால் குழந்தைங்க சின்ன பசங்களை வச்சுக்கோங்களேன், அவங்களோட கிரிக்கெட் விளாட போகிறீங்க, இல்லாவிட்டால் அவங்களோட ஏதோ ஒரு சேலஞ்சுக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு போட்டி அவங்களோட போட போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன சொல்லுவீங்க, ஏய் நான் மட்டும் இதை செஞ்சு காட்டிட்டேன்னா எனக்கு என்ன தருவே, ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம தான் இதை ஜெயிக்க போகிறோம், நம்மளால் முடியும். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் மட்டும் அதை செஞ்சிட்டானா எனக்கு இதை தருவியா, நான் மட்டும் இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டானா நீ வந்து எனக்கு என்ன வெகுமதி தருவ, என்ன வெகுமானம் தருவ அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. ஏன் அப்படி கேட்குறோம், ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இவன் வந்து நம்மளுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது, நம்ம தான் நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படின்னு தெரியும், அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதே தான் தாவீதுக்கும் இங்கே இருந்தது. தாவீது ஏன் போய் அவனுக்கு வந்து ஐஸ்வர்யமோ இல்லாவிட்டால் ராஜாவுடைய மகளை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அவன் ஏன் கேட்டான்னா, இது வந்து ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கு, இது ஒரு ஈஸியான கோலியாத்தா, ஓ சரி இது ஒரு ஈஸியான சேலஞ்சாக இருக்கு, ஆண்டவர் நம்மளோட இருக்காரு, ஈஸியாக நம்மளை இவனை ஜெயிச்சிடலாம், ஸோ இவனை ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, அதாவது நக்கலாக கேட்குற மாதிரி தான், அதனால தான் வந்து தாவீது கேட்குறான். ஸோ எப்படி வந்து தாவீதுக்கு அவ்வளோ விசுவாசம் நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 37 வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ தாவீதை வந்து சவுல்கிட்ட கூட்டு போகிறாங்க. சவுல் சொல்கிறான், எப்போ அவனால் போட்டியெல்லாம் போட முடியாது, அவன் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்து வீரனாக இருக்கான், நீ இளைஞனாக இருக்க அப்படின்னு சொல்லணும்னா தாவீது சொல்கிறான், இல்லை சவுல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே என் ஆடுகளை வந்து கரடி சிங்கம்லாம் வந்து கொல்ல பார்த்துச்சு, ஆனால் ஆண்டவர் வந்து ஏற்கனவே வந்து
நான் வந்து அதுங்களை வந்து அடிச்சு போட்டு ஆடுகளை மீட்டு கொண்டு வந்தேன், அதனால நான் போய் இவனை வந்து எளிதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். 37 வாசிக்கிறேன் கேளுங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பாத்தீங்களா? ஸோ எப்படி எப்படி சாரி எப்படி தாவீதால அப்படி வந்து நிச்சயமாய் விசுவாசமாய் வந்து சொல்ல முடிந்ததுன்னா, ஏற்கனவே ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ இதை தான் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனும் நானும் இதுவரை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளான ஒரு வீடியோ தான் இருக்கும், அதை போய் பாருங்கள். அதில் தான் நான் எப்படி போட்டிருப்பேன்னா, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பதாக செய்த காரியங்களை நம்ம நினைவு கூறுவது மிக மிக அவசியம். அதை நம்ம எப்பொழுதுமே நம்முடைய மைண்டில் வச்சுருக்கிறது அவசியம். ஏன்னா நம்ம மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார், இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார், சரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனதில் வைத்திருந்தால் தான் அடுத்து எதிர்காலத்தில் நீங்கள் சந்திக்க போகிற கோலியாத்துக்களை எளிதிலே போய் ஜெயித்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதை தான் தாவீது செஞ்சான். ஏற்கனவே சிங்கத்தை கொண்டுட்டேன், ஏற்கனவே கரடியும் கொண்டுட்டேன், இவனும் அதில் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அப்படின்னா வந்து கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். ஸோ அப்படி தான். ஸோ கோலியாத்தோடைய கேம் உங்களுடைய வாழ்க்கையில் ஓவர் ஆகணும்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட விதத்திலே வந்து இடைப்பட்டார், எப்படியெல்லாம் உங்களை விடுவித்தார், எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார், எப்படியெல்லாம் உங்களை அற்புதமாய் வழி நடத்தினார் என்பதை யோசித்து பாருங்கள். அதை யோசித்து பார்க்கும் பொழுது விசுவாசம் தானாக பிறக்கும். இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத் போன்ற பிரச்சனையை வந்து நீங்கள் எளிதிலே போய் ஜெயித்தரலாம். ஸோ இன்னைக்கு நான் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் கோலியாத்துகள் உருவாமல் இருக்கணும், பிரச்சனைகளை போய் நீங்களாக மாட்டிக்காமல் இருக்கணும்னா ஆண்டவரை ராஜாவாக வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக அப்படியே சரி பிரச்சனை வந்துருச்சு, ஏன்னா நம்ம வந்து அப்படியே விழுந்து போன உலகத்தில் கிடக்கிறோம், பிசாசு ஏதாவது பண்ணி பிரச்சனையை கொண்டு வர தான் பார்ப்பான். அப்படி பிரச்சனையில் வந்தாலும் அவைகளை எப்படி மேற்கொள்ளணும்னா, தாவீது செய்தது போல் ஏற்கனவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறாரோ அதை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக பிறக்கிற விசுவாசத்தை கொண்டு எளிதில் போய் இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஸோ கடைசியாக நான் சொல்லி முடிக்க ஒரு ஆசைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே பார்க்குறோம் அடுத்து 40 பார்த்தீங்கன்னா, தாவீது போய் 5 கூழாங்கல்களை வந்து எடுத்து தன்னுடைய மெய்ப்பெண் அடைப்பையிலே போட்டுட்டு போய் கோலியாத்தை போய் சந்திக்கணும். நான் தான் யோசித்தேன், இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கான் டேவிட் வந்து, தாவீது வந்து நிச்சயமாக நான் அவனை வந்து சாவடிச்சிருவேன் கொலை செய்திருவேன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவன், ஏன் ஒரே ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, ஆனால் 5 கல்லை எடுத்துகிட்டு போனான். ஏன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடைப்பையில் தான் போட்டிருக்கான். சப்போஸ் இப்போ ஒரு கல்லை எடுத்துகிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அதை பையில் போட்டு கோலியாத்துக்கு வரான், அப்படி பார்த்துட்டு இருக்கான், பைப்பில் விட்டு அவன் அந்த ஒரு கல்லை போய் தேடிட்டு இருக்கணும், டக்குன்னு அது எடுபடுமான்னு தெரில. ஆனால் 5 கற்களை உள்ளே வைத்திருந்த பொழுது அவன் ஈஸியாக கையை விட்டால் ஏதோ ஒரு கல் வந்து நிச்சயமாக மாட்டும். ஸோ அதுதான் நான் நினைக்கிறேன், அதனால தான் 5 கற்களை வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு எடுத்து வச்சுக்கோன்னு வந்து நான் ஆலோசனை கொடுத்துருப்பார் நம்புகிறேன். ஸோ டக்குன்னு கையை விட்டான், எதுவும் மாட்டுச்சோ அதை எடுத்தான், கவனில் சுற்றி அடித்தான், அந்த கோலியாத் அங்கேயே விழுந்து போனான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகா வெற்றி உண்டானது. அதனால தான் வந்து தாவீது சொல்கிறான் சங்கீதம் 18, யுத்தத்திற்கு கர்த்தர் என் கைகளை பழக்குவிக்கிறார் அப்படின்னு. ஸோ இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக ஏதோ ஒரு யுத்தம் போன்ற ஒரு சூழலை நீங்கள் இருக்கலாம், நீங்கள் என்ன செய்வதுன்னு திகைச்சிட்டு இருக்கீங்களோ, ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் வியாபாரத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், என்னன்னு தெரில. ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதிரி தான் ஐடியா கொடுப்பார், ஒரு கல் வேண்டாம் மகனே 5 கல் எடுத்துகிட்டு போ, 1 வேண்டாம் 5 எடுத்துகிட்டு போ, 100 ரூபா வேண்டாம் 500 ரூபா எடுத்துகிட்டு போ, இல்லாவிட்டால் 500 ரூபா போ தேவையில்லை 100 ரூபா போதும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கே தெரியாது ஏன் அதை செஞ்சோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஏற்ற வேலையில் அது உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அது வேறு யாரும் செய்யலை, ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை போட்டு ஆண்டவர் உங்களை வந்து வழி நடத்துகிறாருன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட யுத்தங்களை வந்து நீங்கள் மேற்கொள்வீர்கள், சரியான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து மேற்கொள்ள வைப்பார் என்று நான் நம்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் இல்லைங்களா பரம தகப்பனே, இந்த வேலைக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, கோலியாத் எழும்பாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தராகிய உம்மை நாங்கள் ஆண்டவரே ராஜாவாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா தகப்பனே, ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவரே, ஏற்கனவே நீர் அவர்கள் வாழ்க்கையில் செய்தது என்ன என்பதை நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக. அதை ஞாபகப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக ஏற்கனவே செய்த ஆண்டவர் மறுபடியுமாய் செய்தார்,
இஃப் இ டிட் இட் பிஃபோர் ஹீ வில் டூ இட் அகேன் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வந்து ஒரு வாசகம் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஆண்டவர் செஞ்சிருந்தார்னா மறுபடியும் நிச்சயமாக செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இஸ்ரவேலருக்கு செஞ்சார், செங்கடலை பிளந்தார், மறுபடியும் யோர்தானை பிளந்தார். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு அற்புதம் செஞ்சிருந்தார்னா இப்போ மறுபடியும் நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசிங்கள். அது மாத்திரமல்ல, எப்படி தாவீதிற்கு யுத்தத்திற்கு அவனை பழக்க வைத்தீரோ அப்படியா ஒருவேளை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் புதிதாக எதையோ தொடங்கியிருக்கலாம், இல்லாவிட்டால் புதியதான ஒரு பிரச்சனை, இதுவரைக்கும் நான் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்ததே இல்லை, இது என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு திகைத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்தீர், ஒரு கல் வேண்டாம் அஞ்சு கல் எடுத்துகிட்டு போன்னு சொன்னது போல் அப்போ தான் பையிலிருந்து ஈஸியாக கல் எடுத்து அவனை அடித்து கொலை பண்ண முடியும் என்று. அதே போல் இந்த ஜனங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தின் மூலமாக ஆலோசனை கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்வீராக. கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன பிரச்சனாலும் பரவாயில்ல, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.